வாழும் இளம் வயதினர்கள் சூழ்நிலை கேற்றவாறு தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு இந்த குறும்படத்தின் மூலம் அப்பேற்பட்ட தவறான முடிவுகளை நினைத்து கூட பார்க்கக்கூடாது என்பதை உணர்த்த நான் எடுத்த ஒரு சிறிய முயற்சியே. வாழ்க்கை என்ன ஆக போகுது? ஏன் எனக்குள்ள இவ்வளவு சோகம், உள்ள குழப்பம்? வெளியில் கொற்ற மழை மேகம் அதோட பாரத்தை இறக்கி மழையாக கொட்டுது. நானும் அதே மாதிரியே என்னோட சுமையை மொத்தமாக இறக்கி இந்த உலகத்தை விட்டு போக தயாராக இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இருட்டை விட என் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு தான் ஜாஸ்தி. போதும், இதுக்கு மேலே என்னால் இந்த இருட்டில் வாழ முடியாது. என்னால் இந்த தனிமையை விட்டுட்டு வெளியில் வர முடியலை. இந்த உலகத்திலேயே தனிமை தான் பெரிய சாபம். அந்த சாபம் எனக்கு நானே கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த முடிவில் இருக்கேன். இந்த மெழுகு தன்னைத்தானே அழிச்சுக்குது. அத்தோட அழுகையை யாருமே கவனிக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழுது அழுது தன்னைத்தானே அழிச்சுக்குது. அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். என்னோட தனிமையை என்னை அழிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மனசு அழிஞ்சு போச்சு. இந்த உலகமே வேண்டாம். ஹலோ, எப்படிம்மா இருக்க? ஏம்மா ஃபோன் எடுக்கலை? அப்பா பதறி போய்ட்டுமா? சாப்பிட்டியாம்மா? ஏம்மா எதுவுமே பேச மாட்டேங்க குட்டிமா? ஹலோ, இருக்கியாம்மா? ஆ, இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா சாப்பிடுமா. படிப்பு படிக்கணும், சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்காதண்ணே. எங்கள் வீட்டில் அம்மா அண்ணன் எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீ இல்லாமல் வீடு வீடாகவே இல்லைம்மா. சீக்கிரம் வந்துடுங்க. உனக்காக எல்லாருமே பார்த்து நோய்வாங்க. ம், சரிப்பா, வரப்பா, சீக்கிரம் வச்சிருக்கேன். ஹே, மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ரேடி. சரி, கிளம்பி பீச்சுக்கு வந்துருண்ணா. பாய் 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 பாய்.
பர்த்டே மச்சி. அந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள 1000 கேள்வி 1000 குழப்பம். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன நடக்குது எனக்குள்ள? என் வாழ்க்கை முடிய போகுதா? இன்னைக்கு தான் என்னோட கடைசி நாளா? என்னால் எதுவுமே முடிவு பண்ண முடியல. ஆனால் நான் போயிட்டேன்னா எங்கள் அண்ணன் யார் கூட சண்டை போடுவார்? நான் நடக்கும்பொழுது கீழே விழுந்தா பதறி அடித்து ஓடி வந்து தூக்குற எங்கள் அப்பா நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா? நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இன்னொரு வா சாப்பிட்டுன்னு சொல்கிற எங்கள் அம்மா நான் அவங்கள விட்டுட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சா? என்னால் எதுவுமே யோசிக்க முடியலையே. எங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிமேல் கஷ்டம் கொடுத்துட்டு நான் மட்டும் நிம்மதியாக போகணும்னு நினைக்கிறது சரியா? தப்பு தானே? தப்பு தான், தப்பு தான். அம்மா அப்பா நீங்கள் இருக்கீங்க எனக்கு. உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் இருக்கீங்கம்மா. இனி இப்படி ஒரு முடிவு என்றைக்கும் எடுக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இனிமேல் லைஃப்பில் தைரியமாக இருப்பேன். இனிமேலும் இருப்பேன். உலக சுகாதார அமைப்பு எடுத்த கணக்கெடுப்பின்படி உலக நாடுகளில் தற்கொலை விகிதங்களில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. 2014 எடுத்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தற்கொலை முயற்சி செய்வோர் எண்ணிக்கையானது 230,314 உயர்ந்துள்ளது. இதில் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் எண்ணிக்கையானது அதிகமாக உள்ளது. இதில் கல்யாணம், குடும்ப பிரச்சனைகள், காதல் தோல்விகள் மற்றும் குடிபோதை மற்றும் தீய பழக்கங்கள் ஆகிய காரணங்களால் ஏற்படும் தற்கொலைகள் பொதுவான காரணங்களாக உள்ளன. இதில் 15 முதல் 29 வயதுக்குள் இருப்போர் மற்றும் 30 முதல் 44 வயதுக்குள் இருப்போரே அதிகமாக உள்ளனர். இந்த உலகத்தில் பிறப்பையும் இறப்பையும் முடிவெடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை.